பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar specials, Uppu, Puli, Kaaram, Attakasamana, Kudubagalata web series. Now streaming on Disney Plus Hotstar. எந்த பலன் நமக்கு வந்து யோகத்தை தரும், ஏற்றத்தை தரும்? கோச்சாரத்துல மாறும் போது அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள், ஜனனத்தை விட கோச்சார மாற்றமா இல்ல ஜனனத்துக்கு கோச்சாரம் தோல்வியா இருக்குமான்னு கேக்குறது ஒரு தனி நபருக்காக சொல்லப்படுகிற கேட்டோட நீங்க என்ன சொன்னீங்க, குருதா சுபகரகம்னு உங்களுக்கு தெரியுது. சொல்லும் போது என்ன சொல்ற, நெகட்டிவா சொல்ற பாசிட்டிவா சொல்லுங்க. நீங்க எடுத்தோட ராகுன்ட்டு அது ஒரு மாதிரி நடப்பாங்க பாக்குறவங்க. ஆனா ராகு கொடுக்கும் ராகை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதை போல் கடுப்பாரும் இல்லைன்னு ஒரு பழம் பண்ணி ஆரம்ப காலத்துல பிறப்பால அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்ப ராமன் ராஜ சக்கரவர்த்தி திருமகன் தான், ஆனாலும் வடவாசம் போனார் இல்லைங்களா. அந்த மாதிரி மீனராஜ ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ருணவிமோச்சனேஸ்வரர்னு இருக்கார் தெரியுமா உங்களுக்கு, திருவாரூர்ல இருக்கார், திருவாரூர் சிவன் கோயில்கிட்ட ருண விமோச்சனர்னு இருக்கார். மிகப்பெரிய சக்தி உள்ளவரால் மானசீகமா நம்பிக்கையோடு அவரை போய் அமாவாசை நாள் கும்பிட்டாங்கன்னா குழந்தை வரத்துக்காக சக்தி விரதம் அல்ல, குழந்தை பிறந்தாலும் சக்தி விரதம் இருக்கிறது சிறப்பு தகப்படாது. அதே நேரம் மீனராசிக்கு நிறைய பார்த்தீங்கன்னா தாயன் பினான் வளரக்கூடிய ஜாதகம், சேர்க்கை கிரகங்களை வைத்த பலனுடைய. அப்ப மீனராசி அபரிமிதமான பலனுக்கு வரும், அரசாட்சிக்கு வரும், கலைத்துறை அன்றா கலைத்துறையில சிகரத்துக்கு வரும், படிப்புத்துறை அன்றா படிப்புத்துறையில். ஏன்னா மீனம் வந்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு ஓம் உலகநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்க. பிறக்கும் பொழுது நமக்கு ஜனன ஜாதகம்னு சொல்லி ஒன்று எழுதுவாங்க, அதுல நம்ம ராசிக்கான பலன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நடக்கிற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதுலெல்லாம் வந்து நம்மளோட ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் மாறுது. அப்ப எந்த பலன் நமக்கு வந்து யோகத்தை தரும், ஏற்றத்தை தரும்? ஒரு ஜாதகத்தை முதல் எடுக்கிற போது ஜனன ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கையானது முதல்ல நீங்க இதை முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி வந்து பொதுவானது, இப்ப நம்ம பேசுற ஒவ்வொன்றுமே பொதுவானதே தவிர யாரையும் குறிப்பிட்டதல்ல. இது உலகம் பூரா உள்ள உங்களுக்கு உண்டான கிரகம். ஒரு கிரகத்தை கேட்டீங்க, குரு சனி ராகு கேது ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகிற போது ஜனன காலத்துக்கும் பயிற்சிக்கும் என்ன பிரச்சனை, ஜனன காலத்தில் இருந்ததும் கோச்சாரத்தில் மாறும்போதும் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள், ஜனனத்தை விட கோச்சாரம் மாற்றுமா இல்லை ஜனனத்துக்கு கோச்சாரம் தோல்வியாக இருக்குமான்னு கேட்குறது. இது வந்து ஒரு தனி நபருக்காக சொல்லப்படுகிற ஒரு இது அல்ல, உலகம் பூரா இருக்கக்கூடியவர்களுக்காக நீங்கள் கேட்குற கேள்வி பொருத்தமானது. இது வந்து அவங்கவுங்களுக்கு சொல்லும்போது சிலர் பேருக்கு எல்லாரும் இது அவங்கவுங்களுக்கு ஒரு எது சாதகமாக இருக்குதோ அது எடுத்துக்கணும், பாதகமாக தெரிஞ்சால் விட்டுறணும். இது பொது பலன் தான். தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதகத்தை சொல்லும்போது அவரவர் ஜாதகத்தில் அந்த திசா புத்தி காலங்கள், ஜனன காலம் என்ன திசை நடந்தது அதில் புத்தி அந்தரா அந்தராந்தரம் எல்லாம் எவ்வளவு இருந்ததுன்னு பார்த்து சொல்லணும். அது ஜனன காலம். கோச்சார காலத்தில் அதே மாதிரி என்ன திசா புத்தி நடந்ததுன்னு பார்த்து சொல்லணும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டு பேசுகிறோம்னாலே ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த கிரகத்தில் நம்ம முதல் பார்க்க வேண்டிய இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம். அந்த ஐந்தாம் இடத்தோடு எங்கே இருக்கிறார் பூர்வ புண்ணியம், அதே மாதிரி பாக்யாதிபதி எங்கே இருக்கிறார், அஞ்சு ஒன்பதை முதல் பார்த்துக்கணும் திருக்கோணத்தை. அதுக்கப்புறம் தாய் ஸ்தானம் நாலு, தாய் தான் மூலாதாரம், அந்த தாய் ஸ்தானத்தை பார்க்கணும் நாலாம் இடத்தை. பின்னா கல்யாண காரியமெல்லாம் வர்றபோது அது ஏழாம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயம், நாலாம் இடம் தாய் ஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு தாயினால் ஒரு யோகம், தந்தையினால் ஒரு யோகம், தன்னால் ஒரு யோகம்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு குழந்தை பிறந்தோடனே ஜாதகத்தை பார்க்கும்போது தாய் ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி தான் சொல்லணும் ஒரு ஜாதகத்துக்கு. அப்போ அதுக்குன்னு தாய் ஜாதகமே இல்லை, அதை எப்படி பார்க்க முடியும்? அப்போ நம்ம ஏதாவது ஒரு ராசி எடுத்துக்கிற போது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கிரகத்தை சொல்லுங்கள், சொல்லும்போது சுப கிரகமாக சொல்லுங்கள், நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக. குரு சார், குரு இப்போ கேட்டோன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க, குரு தான் சுப கிரகம்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் கேட்டேன் நான் சொல்லும்போது என்ன சொன்னால் நெகட்டிவாக சொல்லுங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்க. நினைச்சோம் நீங்கள் எடுத்தோடனே ராகுன்ட்டு அது ஒரு மாதிரி நினைப்பாங்க பார்க்குறவங்க. ஆனால் ராகு கொடுக்கும் ராகை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதை போல் கடுப்பாரும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. ராகும் கொடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு இருக்குது. ஆனால் என்ன கொடுத்தாலும் குரு தான் தங்கம். யார் எப்படி கொடுத்தாலும், அந்த குரு கொடுத்தாலும் ராகு கொடுத்தாலும் எந்த கிரகம் கொடுத்தாலும் எங்கே போகும், அது குருங்கிற தங்கத்துக்கிட்ட தான் போகும்.
உங்களுக்கு தெரியும் இப்போ தங்கத்தோட நிலைமை. இப்போ நான் முதல்ல நிறைய பேசியிருக்கிறேன், அதில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன, குருவை கேட்டுங்க. இப்போ வந்து ஜனன காலம் ஒருத்தர் குரு எங்கே இருந்ததுன்னு பேசுவோம், அதே மாதிரி இப்போ கோச்சாரம் எங்கே இருந்ததுன்னு பேசுவோம். அப்போ ஜனன காலம் ஒரு ராசியில் தனுசு மீன ரெண்டு ராசிக்கும் அதிபதி குரு. இந்த தனுசு மீன ரெண்டு ராசிக்கு அதிபதி குருவாக்கப்பட்டவர் எந்த ராசியோடு இருக்கார், அந்த ராசி வேணும். அந்த குரு தனுசு மீனத்துக்கு ஆட்சிக்குடையவர், ஆட்சி வீடு அவர் சொந்த வீடு. இப்போ நம்ம தனுசு ராசியா மீன ராசியா அப்படின்னு ஒரு ராசி எடுத்துக்கிட்டு பேசும்போது ஏதாவது ஒரு உதாரண ஜாதகம் வேணும் நமக்கு, அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது மீன ராசியில் குரு மீன ராசியினுடைய அதிபதி, அவரே தான் மீன ராசியினுடைய ஜீவன ராசியான தனுசுக்கும் அதிபதி. அதே மாதிரி தனுசில் எடுத்துக்கிற போது தனுசு ராசிக்கு அவர் தான் அதிபதி, சுகஸ்தார அதிபதி தாய்ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இங்கே குரு எங்கே வர்றார், ராசிக்கு அதிபதியாக வர்றார் மீன ராசிக்கு, அவரே ஜீவனாதிபதியாக வர்றாரு. ஜீவனாதிபதி வந்து பார்க்கும்போது தாய் ராசி ஜென்ம ராசியாக வருது. அப்போ மீன ராசிக்காரர்களாம் தாயினுடைய பூரண ஆசிர்வாதத்தோடும் தாயினுடைய எண்ணம் பிரதிபலிக்கும். தாய் வந்து என் பையன் நல்லா வருவான், என் பையன் நல்லா படிப்பான், என் பையன் உயர்ந்த அளவுக்கு வருவான், என் பையன் சமுதாயத்தில் நல்லா பேர் புகழ் பெறுவான் அப்படிங்கிற எண்ணம் தாய்கிட்ட தான். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, பள்ளிக்கூடம் அனுப்புறம் படிக்கிறது வருது அவ்வளோதான். தாய் தன் பையன் எப்படி இருக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் அந்த குழந்தை வளர்ந்து வருவான். தாயுடைய எண்ணம் குழந்தைக்கு பிரதிபலிக்கும். இப்போ மீன ராசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்குது. மூணு நட்சத்திரம் இதுதான் கேட்டை நட்சத்திரம் இல்லை, அது புதனுடையது. ஆனால் அங்கே ரேவதி இருந்தால் கேட்டுங்க அவர் அதிபதி இல்லையா, கேட்டுங்க அதிபதி தானே புதன். அப்போ நம்ம கேட்டைன்னு எடுத்தால் அது விருச்சிக ராசி ஆயிரும். மீன ராசியில் ரேவதியும் கேட்டையும் எங்கே இருக்காங்க, திருகோண பாக்கியத்திற்கு. எப்போயுமே ஒரு நட்சத்திரம் தன்னுடைய ராசி திருகோணம் பாக்கியத்தில் தான் வரும். அஞ்சாவது மீன ராசிக்கு அஞ்சாவது ராசி கடகம், கடக ராசியில் ஆயில்யம் வரும். ஒன்பதாவது ராசி விருச்சிகம், விருச்சிகம்னா அங்கே கேட்ட வரும். அப்போ இங்கே நம்ம மீன ராசி எடுக்கிற போது அந்த நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும், அந்த நட்சத்திரம் என்ன பாதத்தில் இருந்ததுன்னு பார்க்கணும். ரேவதி நட்சத்திரமோ உத்தராட்டாதி நட்சத்திரமோ புரட்டாதி நட்சத்திரமோ எது இருந்தாலும் மீன ராசிகள் வாழ்க்கையில் உச்சகட்டத்தை அடையக்கூடியவர்கள். ஆனால் ஆரம்ப காலம் ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஆரம்ப காலத்தில் பிறப்பால் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ ராமன் ராஜ சக்கரவர்த்தி திருமகன் தான், ஆனாலும் வனவாசம் போனார் இல்லைங்களா. அந்த மாதிரி மீனராசி ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு மேலே வரணும். படிச்சிருந்தால் அதுக்கு தகுந்த பதவி கிடைக்கும், அந்த படிப்புக்கு தகுந்த பதவியும் முன்னேற்றமும் கிடைக்கும். இப்போ திரைகடல் ஓடியும் திறவியும் தேடுன்னு ஒரு பழமொழி இருக்குது, கேட்டிருப்பீங்க. திரைகடல் ஓடியும் திறவியும் தேடுங்கிற ஒரு வார்த்தை மீனராசிக்கு மட்டும்தான் பொருந்தும்ங்களாம். ஏன்னா மீனராசி என்ன ராசி, ஜலராசி. அப்போ ஜலராசிங்கிறனால திரைகடல் ஓடியும் திறவியும் தேடு. அவருதே தனுசு ராசி வருது, அது ஜலராசி அல்ல, அது அக்னி ராசி. அப்போ மீன ராசிக்கு ஜலராசியான அந்த குரு அபரிமிதமான படங்களை கொடுப்பார். எப்போ அப்படின்னா அந்த மீன ராசிக்காரர் குழந்தையாக இருந்தால், படிக்கிற குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக தகப்பனார் வந்து அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு காலையில் விரதம் இருந்து சஷ்டி கவசம் 36 தடவை படிக்கணும். தன்னுடைய குழந்தை நல்ல எதிர்காலத்துக்கு வரணும், நல்ல பிரகாசத்துக்கு வரணும், வெற்றி வரணும், எல்லா இடத்துலையும் ஜெயம் வரணும், தோல்வியே இருக்கக்கூடாது, அபரிமிதமான யோகத்தை பிள்ளை அடையணும்னு அந்த அப்பா நினச்சார்னா, அவர் வீட்டில் ஒரு மீன ராசி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவாக இருந்தால், பூரட்டாதியாக இருந்தாலும் சரி, உத்தன்றாதியாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையோட தகப்பனாக இருந்தாய்க்கு தான் தெரியும் நம்ம குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறந்தது அப்படின்னு. அப்போ அவங்க சற்று கவசம் கண்டிப்பாக 36 அதுலேயே சொல்லுது பாருங்க, ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து கொந்த நீர் அடிய அஷ்ட திக்கல்லோர் அடங்கடு வசமாய் திசம்பர் நரம்பர் சேர்ந்தங்கிறவர் மாற்றெல்லாம் வந்து வணங்குவார். எப்படி வரிசையாக அதில் வரும் அதை படித்தாங்கன்னா அப்போ அந்த குழந்தைக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சற்று விரதம் குழந்தை இல்லாதவங்க தான் இருக்கிறாங்க. குழந்தை பிறந்துட்ட பிறகு விடலாமா, குழந்தை இல்லாததுக்கே சற்று விரதம் படி இருந்து குழந்தை பிறந்தால், குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு சற்று விரதம் செஞ்சு அவ்வளோ பெரிய நன்மை ஏற்படும். அப்போ சஷ்டியில் வந்து வருஷத்தில் ஒரு தடவை சஷ்டி வருது இல்லைங்களா, அப்போ அந்த மீனராசி குழந்தையினுடைய தகப்பனாக இருந்தாருன்னா கண்டிப்பாக திருச்செந்தூரில் போய் 6 சஷ்டி விரதம் இருந்து அந்த பகவான் ஒரு நாள் 36 தடவை சஷ்டி கவசம் படிக்கணும், அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பிரகாசமாக வரும். அதே மாதிரி மாதா மாதம் அவருடைய நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த பையனது குழந்தையது பையனோ பொண்ணோ, அந்த அப்பா வந்து அந்த மாதத்தில் ஒரு நாள் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்து மேலே அக்கறை கொண்டா ஒரு அந்த ஒரு நாள் 36 தடவை சஷ்டி கவசம் படிக்கணும். அப்போ அபரிமிதமான படம் இந்த குழந்தை அடையும். மீனராசி திரும்ப திரும்ப நினைவில் வச்சுக்க திரைக்கடலோடையும் திறவியும் தேடக்கூடியது. படித்தது இருந்ததுன்னா படிப்புக்கு தகுந்த பதவி கிடைக்கும்.
வியாபாரம் செஞ்சால் வியாபாரத்துக்கு தகுந்தது கிடைக்கும். அந்த மீன ராசியில் இன்னும் பல அற்புதமான தொழில், எந்த தொழில் எடுத்தாலும் அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு இறை சக்தி உள்ளவங்க தான் மீனராசி. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இறை சக்தி இருக்கும். மீனராசின்னா அதுக்கு குருவினுடைய அனுகிரகம், நீங்கள் கேட்கறனால முருகனுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கும். குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக குளம் காக்கக்கூடியது, அது அவங்க வருது ஆரம்பத்துக்கு ஒருக்காவோ வருஷம் ஒருக்காவோ கண்டிப்பாக கும்பிட்டுக்கிடும். இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவங்கவுங்க பிறந்தவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை மறந்துட்டாங்கன்னா வேலை செய்யாது. குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு என்ன ஒரு ஆதரவு, இப்படி புரிஞ்சு வச்சுக்கோமே. குலதெய்வம் அம்மான்னா இஷ்ட தெய்வம் மனைவி. அப்போ அம்மாவை மட்டும் நினச்சிட்டு மனைவியை விட்டுடலாமா, மனைவி மட்டும் நினச்சிட்டு அம்மாவை விட்டுடலாமா? அப்போ குலதெய்வத்தையும் கும்பிடணும், இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடணும், அப்படி வச்சுருங்க. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இஷ்ட தெய்வம்னு கண்டிப்பாக இருக்கும், அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தற்கொலை மீனராசியில் வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்னா, இப்போ மீனராசிக்கு மூணில் குரு இருக்காரு, பஞ்சாங்கத்தில் மூணில் குரு இருக்குது, அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லியிருக்குது. அது கோச்சாரத்தில் இந்த வருஷம், கோச்சாரத்தில் இந்த வருஷம் அப்படி சொல்லியிருக்குது. மூணில் குரு நல்லா இல்லை. குரு வந்து 2, 5, 7, 9, 10, 11 இருந்தால் நல்லது செய்யும். குரு வந்து அந்த மாதிரி வீடுகளில் இருக்கணும். மற்ற வீடுகளில் இருந்தால் அவருக்கு அந்த வீடோட ஆதிபத்தியம் இல்லை, அந்த வீட்டோட அந்த வீட்டை உயர்த்தக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை, அது வேறு வீடு. இப்போ நம்ம குரு கோச்சாரத்தில் ரிஷபத்தில் இருக்கார். அப்போ ரிஷபத்துக்கு மீனாக லாப ராசி. ஆனால் ரிஷபம் சத்துரு ஆச்சே, சுக்கரன் மீனத்துக்கு சுக்கரன் சத்துரு, அந்த வீட்டில் இப்போ குரு இருக்கார். தன் சத்துரு வீட்டில் வந்து குரு இருக்கார், மீன ராசியினுடைய அதிபதி. அப்போ அந்த ராசியினுடைய அதிபதி லாபாதிபதியாக வர்றார் ரிஷபத்துக்கு. அப்போ நன்மையே செய்யணும், நன்மையே தான் செய்யணும், தீமை செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அந்த ரிஷபராசியுடைய அதிபதி சுக்கரன் மீன ராசியில் உச்சமாகிறார். அப்போ குரு என்ன செய்கிறார், குருவை கும்பிட சஷ்டி கவசம் பண்ணி குருவை கும்பிடும்போது என்ன செய்கிறார், சுக்கரன் வீட்டில் இருந்தாலும் கூட அந்த சுக்கரன் குருவுக்கு சத்ருவாக இருந்தாலும், சத்ருகிரகம் சுபகிரகமாக இருந்தாலும், சுபகிரகத்துக்கு உண்டான வீட்டில் போய் அவர் உச்சம் கொடுக்குறார். இங்கே பாருங்க, அசுர குரு சுக்கரன், தேவகுரு குரு. அப்போ குருவுக்கு சுக்கரன் வீட்டில் உச்சம் கொடுக்கல, ஆனால் குரு சுக்கரன் வீட்டில் உச்சம் கொடுக்குற. கெட்டாலும் மேன்மக்கள், மேன்மக்களே சங்க சுட்டாலும் வெண்மை தரும் நாங்கள். அந்த மாதிரி இந்த ராசியினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா மீன ராசிகள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படித்தாங்கன்னா முன்னுங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்க தந்தை சஷ்டி கவசம் 36 நாள் படித்தா தான், அந்த ஒரு நாள் அந்த பையன் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு 6 நாள் வருஷத்தில் இருக்கா. அப்போ படிக்கிற குழந்தையாக இருக்கிற வீட்டில் படிப்பு நல்லாயிருக்கும், படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்கும், அதுக்குண்டான தகுதியுடைய மனைவி கிடைக்கும், அதுக்குண்டான சந்ததி, குடும்பம், சொத்து, சுகம், பெயர், புகழ், கௌரவம் எல்லாம் அவங்களுக்கு வந்து சேரும். அப்போ நம்ம குழந்தைனாலே நீங்கள் வேணும்னு குழந்தை வரத்துக்காக சஷ்டி விரதம் அல்ல, குழந்தை பிறந்தாலும் சஷ்டி விரதம் இருக்கிறது சிறப்பு தகப்படாக இருக்குது. அதே நேரம் மீன ராசிக்கு நிறைய பார்த்தீங்கன்னா அது தாயன்பினால் வளரக்கூடிய ஜாதகம். தாய் அன்பு அதிகமாக செலுத்தணும் அந்த குழந்தை மேலே. தாய் அந்த குழந்தை மேலே அதிக நம்பிக்கை வைக்கணும், என் குழந்தை படிக்கணும், என் குழந்தை நல்லா வரும், என் குழந்தை இப்படி வரும். இப்போ ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் யோகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் தாய் வந்து ஆணித்தனமாக அந்த குழந்தை நல்லா இருக்கும்னா நல்லா வந்துடும். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு பாருங்க, கிருபானந்த வாரியாருக்கு ஒரு சமயத்தில் காலை எடுக்கணும்ட்டாங்க. அன்னைக்கு காலை எடுக்கிறதுக்குடைய ஃபீஸ் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ என்ன செஞ்சார், காலை எடுக்கலை. அவருக்கு நம்பிக்கையோட முருகனையே சுத்தினார், முருகனையே நம்பிக்கையோட பிரதட்சணம் பண்ணி அவர் கால் நல்லாயி நடந்து பல நாடுகள் போய் வந்தார். சிவப்படமாக தெய்வமாக இருந்தார், தெய்வாம்சமாக இருந்தார். அப்போ அவருடைய நம்பிக்கை, ஒரு ஜோதிடம் கேட்டாலும் கூட ஜோதிடத்தில் நீங்கள் கேட்குற போது, இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு நம்பிக்கை வச்சு செஞ்சு பார்க்கணும். அப்போ இந்த சஷ்டி கவசம் 36 மீனராசிக்கார குழந்தை இருந்தால் அப்பா செய்யணும். அதே மாதிரி பொண்ணாக இருந்தாலும் அம்மா செய்யலாம், தப்பு இல்லை. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அம்மா செய்யலாம். அப்போ அந்த மீனராசி தலைச்சிடும். அப்போ ரிஷபராசியும் தலைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு லாபாதிபதி, இந்த ரிஷபராசி மூலம் மீனராசிக்கு நன்மை ஏற்படும். ஆனால் மீனராசி மூலம் நாட்டையே ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் மீனராசிக்கு உண்டு. மீன ஒரு துறையை எடுத்துக்கிட்டால் எந்த துறையை எடுக்கிறாங்களோ அந்த துறையினுடைய சிகரத்தை பிடிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவனாதிபதியும் குருவாகவே வந்துடுறார். இந்த 4 பேருக்கு தான், உபய ராசிகள் 4 தான் ராசியாதிபதியும் ஜீவனாதிபதியும் வருவாங்க. இப்போ புதனுக்கு வருவார் கன்னி ராசியாதிபதி, அவரே ஜீவனாதிபதி, அவரே சுகாதிபதியும் அவரே. அதே மாதிரி குருவுக்கு வர்ற இந்த 2 பேருக்கு தான் ஜீவனாதிபதியும் சுகாதிபதியும் ஒரே கிரகம் வரும். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற போது கோச்சார காலத்தில் வருகிற கிரகம் நல்லதாகவோ சாதகமாகவோ பாதகமாகவோ வருதுன்னு வச்சு, மீனராசியில் குரு
சந்திரனோடு இருக்கார். அப்போ கஜகேசரி வகுப்புள்ள ஜாதகம். இந்த சந்திரனை யார் பார்க்கணும் அப்படின்னா அந்த தாய்ஸ்தானமுடைய கிரகம் நல்லா இருக்கணும். அப்போ மீனராசிக்கு நாலாம் இடத்தவன் யாருன்னா புதன். அந்த புதன் மீனராசிக்கு மறையாமல் இருக்கணும். தாய்ஸ்தானாதிபதி புதன் ராசிக்கு மறையாமல் இருக்கணும். அதே மாதிரி தகப்பனாருடைய கிரகம் ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் இடம் தகப்பனார் ஸ்தானம், கிரகம் சூரியன், அவரும் மறையாமல் இருக்கணும். மீனராசிக்கு பாக்யாதிபதி யாருங்க? தனாதிபதியும் பாக்யாதிபதியும் செவ்வாதான், ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி. அப்போ இந்த செவ்வாய் எங்கிறது நாலாம் பருவம் பார்க்கலாம், ஏழாம் பருவம் பார்க்கலாம். ஆனால் சிம்மத்தில் இருந்தார்னா மீனராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்க, ஆறாவது வீட்டில் செவ்வாய் இருக்கலாம். அவருக்கு மட்டும் எட்டாவது பார்வை உண்டு, விசேஷ பார்வை. அவர் முருகன், பழனி முருகன். அதனால எட்டாவது பார்வையில் மீனராசியை பார்த்துட்டார்னா அபரிமிதமான பலனை கொடுப்பார். அப்போ சசிமங்கள யோகம் வந்துடும். சந்திரன் செவ்வாய் பார்த்துக்கிறாங்களா, குரு சந்திரன் சேர்ந்துருக்காங்களா, புதன் சந்திரன் சேர்ந்துருக்காங்களா, சேர்க்கை கிரகங்களை வைத்து பலனடை. அப்போ மீனராசி அபரிமிதமான பலனுக்கு வரும், அரசாட்சிக்கு வரும், கலைத்துறையாக இருந்தால் கலைத்துறையில் சிகரத்துக்கு வரும், படிப்புத்துறையாக இருந்தால் படிப்புத்துறையில். ஏன்னா மீனம் வந்து குரு. குரு யாருன்னா உங்களுக்கு யார் சொல்லுங்கள்? நீதிபதி அவர் தான் குரு, நீதிபதி. இப்போ பாக்யாதிபதி செவ்வாய், அவர் காவல்துறை, காவல்துறையும் நீதித்துறையும் பாக்யாதிபதியும் ராசியாதிபதியுமாக வர்றாங்க. அதனால் இந்த ஜாதகம் வந்து அபரிமிதமான யோகத்தை செய்யும். ஆனால் இந்த சஷ்டி கவசத்தை தகப்பனார் படித்தார்னா குழந்தை படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் ஹைலைட்டுக்கு வந்துடும். ஆரோக்கியத்தில் இருந்தாலும் வந்து அதில் எல்லாமே சொல்ல, படிப்பு, ஆரோக்கியம், எதிரி, பில்லி, சூன்யா, யாவல், எது இருந்தாலும் நிவர்த்தியாகும்னு சொல்லி சொல்லியிருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு தடவை படித்து போட்டு நடக்கலையே என்ன? அதாவது அதுலேயே சொல்லும் போதே ஒரு நாள் 36 கொண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஒரு நாள் அவர் பிறந்தனைக்காக 36 செய்யணும். இது ஒரு விஷயம். இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குருவுக்கு லாபஸ்தானம் மீனராசி. ஆனால் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்ணும்போது லாப மீனத்துக்கு மூணு ஆகாது. குரு மீனராசிக்கு மூணில் இருக்கிற குரு இந்த வருஷம் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவருடைய குரு வீடு 11, மீன ரிஷபத்துக்கு 11 ராகு இருக்கார். அங்கே ராகு இருக்கிறதுனால கெடுக்க முடியாது. அதுக்கு முன்னே ராகு மீனராசிக்கு வந்தபோதே நான் இதே நம்ம ஐபிசி டிவியில் சொல்லியிருக்கேன், ராகு மீனராசிக்கு வந்தபோதே வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அக்னியால் ஏற்படக்கூடியது, வாகனங்களால் ஏற்படக்கூடியது, நிலச்சரிவுகளால் ஏற்படக்கூடியது, கட்டட சேதங்கள், யுத்தங்கள், உயிர் சேதங்கள், அக்னி பயம் எல்லாமே ஜலராசிக்குள்ளே ராகு வந்தோடனே செய்ய வேண்டிய செய்வார்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன காரணம்னா, அப்போ ராகு மீனராசியில் வந்திருக்கிற போது கெடுதல் செய்வாருங்கிறத நான் நல்லது செய்வார்னா வெள்ளம் வரத நான் தடுத்துட முடியுமா? இல்லை நெருப்பு பிடிக்கிறத நான் தடுத்துட, இது வரும்னம்னா எச்சரிக்கையாக இருங்க. கோச்சாரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஜனன காலத்தை காட்டலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதான் சொல்லுது. இப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்குது கோச்சாரம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருப்பீங்க. அதே கெட்டதாக இருந்தாலும் கூட நீங்கள் நல்ல நம்பிக்கையோட கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வெற்றியாக மாற்றிக்குவீங்க. அப்போ மீனராசிக்கு இத்தனை நன்மையும் ஏற்படும். தோல்விங்கிறதே மீனராசி இருக்க, தோல்வியை கண்டால் தோல்வியினுடைய படி அவருடைய அபரிமரமான வெற்றியினுடைய படியாக இருக்கும். இது உதாரணத்துக்கு பாக்யாதிபதி பார்க்கணும், கஜகேஸ்வரகம் இருக்கணும், தாய் சாராதிபதி மறையாமல் இருக்கணும், தகப்பன் சாராதிபதி மறையாமல் இருக்கணும். இதெல்லாம் நம்ம சரி பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் தசாபுத்தி கெட்டதாக இருந்தால் அதுக்குடைய பரிகாரங்கள் கோயில்களுக்கு போய்க்கணும், அந்த தேவதையை போய் கும்பிட்டுக்கணும். அப்போ எந்த திசை நடக்குது? இப்போ மீனராசிக்கு சொல்கிற எல்லா யோகமும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு எவ்வளோ வறுமையினுடைய நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் உச்சக்கட்ட நிலைக்கு வருவாங்க. எதை எடுக்கிறாங்களோ அதை, அரசியலில் போனால் அரசியலில் வருவாங்க, கலைத்துறையில் போனால் கலைத்துறையில் வருவாங்க, வியாபாரத்தில் போனால் வியாபாரத்தில் வருவாங்க. எதில் போகிறாங்களோ அதில் முன்னேற்றமான நிலைக்கு வந்தால் கீழ் நோக்கி போகவே போகாது. மீனராசி ஜனன காலம் இருந்ததை விட படிப்படியாக மேலே தான் போய்கிட்டு இருக்கு, மேலே விட கீழே வரவே வராது. ஆனால் இடையில வர்ற தசாபுத்தி காலங்களில் சில சோதனைகள் கஷ்டங்கள் வந்தால் அப்போ அதுக்குடைய கோயிலை போய்க்கிறோம். ருணவிமோச்சனேஸ்வரர்னு இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? திருவாரூரில் இருக்கார். திருவாரூர் சிவன் கோயில்கிட்ட ருணவிமோச்சனர்னு இருக்கார். மிகப்பெரிய சக்தி உள்ளவர், மானசீகமாக நம்பிக்கையோடு அவரை போய் அமாவாசை நாள் கும்பிட்டாங்கன்னா அந்த எட்டில் இருக்கிற கிரக தோஷம் போயிடும். என்னங்க இப்போ எல்லா ராவுக்குமானா ராஜா சித்த நட்சத்திரம் மூணாம் பதம் தான், எட்டில் தான் குரு, அதுக்கு பரிகாரம் தேடிக்கத்தான் வேணும். சரி, அங்கே போக முடியல, என்ன செய்வீங்க? கோயிலுக்கு போக முடியலன்னா என்ன செய்வது? வீட்டிலேயே சாமி கும்பிட்டா அதுக்கு வீட்டில் தீபம் ஏற்றி கும்பிடலாமே தவிர கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்குது.
வீட்லேயே கும்பிட்டாலும் அங்கே இருக்கிற கோயில் இருக்க பாருங்க, அந்த லோக்கலில் கோயிலுக்கு போய்க்கணும், வேண்டிக்கணும். நான் கண்டிப்பாக திருவாரூர் வந்து ருண விமோசனை கும்பிட்றேன்னு வேண்டிக்கணும். அது ரொம்ப மிக முக்கியம். அப்போ அந்த பேருக்கு ஒரிஜினலாகவே ஒரு சித்திர நட்சத்திரமாக இருந்தால் தான். அப்போ பேர் சித்திர நட்சத்திரமாக வந்துட்டா, அப்போ இதுதான் கோச்சாரம். ஜனனகால பேர் நட்சத்திரத்துக்கோ கோச்சாரத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். துலா ராசி ராங்கர் எழுத்து மூணாவது சித்திரம் மூணாம் பாதத்தில் வரும். இது குருவுக்கு நட்பு, குருவுக்கு செவ்வாய் நட்பு கிரகம். அப்போ அந்த நட்பு கிரகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த எட்டில் இருக்கிறதுக்காக தான் அந்த ருண விமோசனை கும்பிடுக்கணும். குருவுடைய முதல் பார்வை விரய ராசியில் விழுகுது. எதுங்க, அங்கேயும் சித்திர நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்குது. அப்போ சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் தான் ராய் எடுத்து வரும்போது ரெண்டாம் இடம் எது, துளாராசிக்கு ரெண்டாம் இடம் குரு பார்க்குறார். அப்போ துளாராசிக்கு தனஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போ இந்த ராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது பாருங்க. சித்திர நட்சத்திரத்தில் பேர் ராவில் வந்தாலும் சுவாதி அங்கே இருக்குது, குரு நட்சத்திரம் விசாகமும் அங்கே இருக்குது. இதுதான் ஒரு அபூர்வமான பலன் பாருங்க. அப்போ சுவாதி அங்கே இருக்கிற போது சுவாதி ராகு ஆறில் இருக்கார். அப்போ குரு நட்சத்திரம் அதுலேயே குரு நட்சத்திரம் இருக்குது, அவரே அவருடைய நட்சத்திரமே அங்கே இருக்கிறதுனால எட்டில் இருந்தாலும் கெடுக்க மாட்டார். சின்ன சின்ன சோதனை காட்ட உஷாராயிரு, யாருக்கிட்டையும் ஏமாந்துடாத, கவனமாயிரு, உஷாராயிரு, எச்சரிக்கையாருன்னு சொல்கிறது தானே தவிர அங்கேயே குரு நட்சத்திரம் கெடுக்க முடியாது. அப்போ சித்திர நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் குருவுக்கு மித்திர நட்சத்திரம் தான், ஆனாலும் எட்டில் இருக்கிற குருவுக்கு கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொல்லுவாங்க, கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சுக்கிரன் வீட்டில் வந்து குரு நட்சத்திரம் வருது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் வீட்டில் அந்த மாதிரி வரும். இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குது, குருவினுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி அது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது குருவானது. அதே புனர்பூசம் மிதுனத்திலையும் கடகத்திலையும் வருது, அதே விசாக துலாத்திலையும் விருச்சகத்திலையும் வருது. அப்போ இந்த ராஜக்காரர்களுக்கெல்லாம் நன்மைதானே தவிர தீமை செய்யாது. கோச்சார காலங்களில் ஆலய தரிசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது, அதுக்குண்டான பரிகாரங்கள். அல்லது நீங்கள் போக முடியல கோயிலுக்கு போக முடியாது, சர்க்கோணம் முருகனுடையது, ருணம் போக முடியல ருண விமோச்சன எந்திரம், அது மாதிரி எந்திரம் இருக்குது, ருண விமோச்சன எந்திரம் அப்படின்னு வச்சா அதை பூ போட்டு கும்பிட்டுக்கலாம். தீபம் போடணும், கண்டிப்பாக தீபம் போட்டு கும்பிடணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அஞ்சு பொருளில் ஒரு பொருள் உங்கள் கையில் எப்போவும் இருக்கணும், ஒரு அஞ்சு பொருள் இருக்கலாம், இல்லை அஞ்சல் ஏதாவது ஒன்று இருக்கலாம். என்ன மாதிரியான அப்படி கேளுங்க. இப்போ கர்ச்சிப்பு இருக்கு, ஒரு கர்ச்சிப்புடையாவது நீங்கள் ஒரு கஸ்தூரி மஞ்சளை முடிஞ்சு வச்சுக்கலாம் அவங்க வசதி போல. அல்லது அரகஜா, புணுகு, ஜவ்வாது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இல்லை சந்தனம், இப்படி ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்கணும். வீட்டில் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது, மீனராசிக்காரர்கள் வீட்டில் மருதாணி பூசி குளிக்கணும். காலபைரவருக்கு குறிப்பா இந்த தீபம் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. காலபைரவருக்கு நீங்க எப்ப போடணும், எல்லா தேவதைக்கும் எழுது நல்லெண்ண தீபம் போடலாம், துர்கைக்கு வேப்பெண்ண தீபம் தான் போடணும், எழுப்பெண்ண தீபம் போடணும். அந்த மாதிரி காலபைரவருக்கு நீங்க நல்லெண்ண தீபம் போட்டாலே போதும், எந்த விதமான பாதிப்பும் வர. காலதேவரை கண்டிப்பா கும்பிடணும், அது மிக முக்கியம். நீங்க இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை உதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறோம்னா பேர், இப்போ உங்களுக்கு தெரிய ஒருத்தர் பேர், யாரோ ஒருத்தர் பேர் சொல்லலாம்னா, எம்ஜி ராமச்சந்திரம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எம்ஜி ராமச்சந்திரம் 41 நம்பரில் வரும். ஆனால் அவர் எம்ஜி ராமச்சந்திரம்னு எவ்வளோ பேர் எவ்வளோ தடவை கூப்பிட்டாங்க, எவ்வளோ தடவை கூப்பிட்ருவாங்க சொல்லுங்கள். அப்போ கூப்பிட்ற வைப்ரேஷனுக்கு சக்தி உண்டு. அப்போ எம்ஜிஆர்னு தான் கூப்பிட்டாங்க ஜாஸ்தி, எம்ஜிஆர் தான் ஜாஸ்தி கூப்பிட்டாங்க. எம்ஜி ராமச்சந்திரங்கிறது அவருடைய பேர். அப்போ எம்ஜிஆர்ங்கிற எடுத்துப்போ அவர் ஜாதகத்தை எடுக்கிற, அவருடைய ஜாதகப்படி ஒரு 2 நம்பர் பிறந்தது, தேதி 2 கூட்டு 2. அப்போ 2 நம்பர் மீனராசியில் தான் பிறந்தார். அப்போ நாம் என்ன பார்க்குறோம், அந்த 2 நம்பருக்கு அங்கே நியூமரலஜியும் கொண்டாடும் பாருங்கள், எண்கணிதமும் அங்கே நம்ம கோர்த்துக்கிறோம். ஜாதக ரீதியாக 2 நம்பருக்குடைய நட்சத்திரம் வந்து அஸ்வரி பரணி, 2 நம்பர்னால் நட்சத்திர வரிசையில் அது பரணி சுக்கரனுடையது. அப்போ இந்த 2 நம்பர் அவருடையதுக்கு மீனராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்குடைய ராசி அதன் எங்கே இருக்கார், கூடவே இருக்கார். ராசி மீனராசி அதிபதி சந்திரனோடவே இருக்கார், கஜகேஸ்வரியாக போயிட்டார் சரிங்களா. அப்போ குருவுக்கு என்ன நம்பருங்க, 3, சந்திரனுக்கு என்ன நம்பர், 2 சரிங்களா. அப்போ அவருடைய ஜாதகப்படி அவருடைய 11 வீட்டில் ராகு இருக்கார், 11 இருக்கார் ராகு, 11 ராகு இருந்தால் அபரிமிதமான பலன். ஒரு ஜாதகத்தில் 11 வீட்டில் இருக்கிற கிரகம், ஒரு கிரகம் 11 வீட்டில் இருந்துட்டால் கட்டாயமாக பலன் அளிக்கும்.
அப்ப அந்த ராகுக்கு உண்டான நம்பர் 4, ராகுக்கு 4, குருவுக்கு 3, சந்திரனுக்கு 2. இப்ப சொல்லுங்க, எம்ஜிஆருக்கு என்ன? எம்முக்கு 4, ஜிக்கு 3, ஆருக்கு 2. அப்ப 3 கூட்டினா என்ன நம்பர் வந்து? 9. 9 குடையவன் செவ்வாய். அந்த செவ்வாய் தான் அந்த மீனராசிக்கு 9 இடத்து அதிபதி. அவர் நேரா பாக்குறார். அப்ப 9 இடத்து அதிபதி பாக்குறதுனால அவருடைய முழு பேர் 41 நம்பர்ல வந்திருந்தாலும், அவர் பிறந்தது புதர் திசையில் இருந்திருந்தாலும், கூப்பிடப்பட்ட பேர் வந்து செவ்வாயினுடைய பேரில் தான் கூப்பிடப்பட்டது. அதனால் அவர் வந்து கலைத்துறையில் பெரிய சிறப்படைஞ்சார், அபரிமிதமான பலனுக்கு வந்தார். கடவுள்னாலேயே முடியலனாலும் நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயம் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாதிடனும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும். எந்த அளவுக்கு நம்மளை வருத்தி கூலி தான் கிடைக்கும். என்னங்க? தெய்வத்தோடு சேர்ந்து கிடைச்சா தான் லாபம் கிடைக்கும். இல்லாட்டி தெய்வம் நமக்கு சாதகமாக இல்லைன்னா நம்ம செஞ்ச வேலைக்கு கூலி கிடைக்கும். அப்போ தெய்வம் சாதகமாக இருந்துட்டா லாபம் கிடைக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் இங்கே எடுக்கிற தொழிலை தெய்வத்தோட ஆதரவோடு எடுத்து செஞ்சீங்கன்னா அதில் வெற்றியும் பிரகாசமும் உங்களுக்கு தானாக வந்து சேரும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு ராசியும் பண்ணிடுமா? மீன ராசி இப்போ குருவை சொன்னீங்க, மீனம் தரிசில குருவினுடைய பலன். இப்போ குரு தரிசு ராசிக்கு 6 இருக்கார். கொஞ்சம் நல்லா இல்லை தரிசு ராசிக்கு, நான் என்ன செய்யணும்? அவங்க உஷாரா இருக்கணும், அவ்வளவுதான். ஜனனகால ராசிக்கும் இந்த கோச்சார ராசிக்கும் இருக்க பலன்கள் என்ன? அவங்களோட வாழ்க்கையில எந்த மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படும்? என்ன மாதிரியான பரிகாரம்லாம் அவங்க பண்ணணுங்கிற மாதிரி எல்லா வயதினருக்கும் புரியற மாதிரியான ஒரு சூப்பரான டீட்டெயில்டா சில பல கருத்துக்களை எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்திருக்கீங்க. இந்த நேர்காணல் நிச்சயமா நிறைய பேருடைய வாழ்க்கையில திருப்பு முனைகளை ஏற்படுத்துற நேர்காணலாகவே அமையும். நன்றி சார். நன்றி பாபு. ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதன் பரிவான நன்றி. பெரியார் முனியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்.